அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த கபருடைய வேதனை என்பது ஏதோ பெரிய பெரிய பாவங்கள் செய்தால், பெரிய பெரிய குற்றங்கள் செய்தால், பெரிய பெரிய அநியாயங்கள் செய்தால் இந்த வேதனை கிடைக்கும் என்பது வேறு. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கபுரைன், அல்லாஹுடைய தூதர் இரண்டு கபர்களை கடந்து சென்றார்கள். ஃபகால அமா இன்னஹுமா லயுஅத்திபான், இந்த இரண்டு கபர்களும் வேதனை செய்யப்படுகிறது. வமா யுஅத்திபானி ஃபி கபீரின், இந்த இரண்டு கபர்களுடைய வேதனை மிகப்பெரிய பாவங்களுக்காக அல்ல. அம்மா ஹதுஹுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா, ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு, கோல் சொல்லிக் கொண்டு, பிறரை திட்டுவதை, ஏசுவதை, குறை சொல்வதை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டு இந்த பூமியிலே நடந்து கொண்டிருந்தார், அவருடைய கபர். இன்னொன்று வஅம்மல் ஆஹர் ஃபகான லா யஸ்தத்ரு மின் பௌலி, சுத்தமாகவில்லை, சிறுநீர் கழித்துவிட்டு முழுமையாக. இந்த இரண்டு காரணங்களுக்காக இந்த இரண்டு கபர்களும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சித்து பாருங்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பேணிக்கையாக, எவ்வளவு பாதுகாப்போடு, எவ்வளவு சிந்தனைகளோடு இந்த கபருடைய வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். அமல்களை கொண்டு, ஈமானை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை எந்த தரத்திலே, எந்த கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் மறந்தவர்களாக யோசித்து பாருங்கள். உமர் அவர்கள் சக்கரத்துடைய ஹாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து புகழ்கிறார்கள், உமரே நீ ஹலீஃபா, ஆட்சி செய்தாய், எங்களை நேரான வழியிலே நடத்தினாய், அல்லாஹுடைய தூதருடைய பொருத்தத்தையே பெற்றாய், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றாய், சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய நற்செய்தியை பெற்றாய், நீ கவலை கொள்ளாதே, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று புகழ்ந்து விட்டு செல்கிறார்கள். சொன்னார்கள், உமர் அவர்கள் மயக்கத்தில் இருந்து கொண்டு, திரும்ப சொல்லுங்கள், அதை திரும்ப சொல்லுங்கள், அதை திரும்ப சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். இந்த நேரத்திலே உலகம், இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த செல்வத்தை எல்லாவற்றையும் கொடுத்திருப்பேன், இதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, நான் அனுபவிக்கக்கூடிய இந்த சிரமத்திற்காக நாம் எல்லாம் ஏமாத்திரோம். அமர் அவர்கள் கபர்களை பார்த்தால் சொல்லுவார்கள், கபர்வாசிகளே, கபர்வாசிகளே, எதை நீங்கள் சம்பாதித்து சென்றீர்கள், எதை சம்பாதித்து சென்றீர்கள், செல்வத்தை தேடினீர்கள், அல்லாஹ்வை மறந்து, அந்த செல்வம் இன்று உங்களுக்கு இல்லை, உலகத்தை தேடினீர்கள், அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து, அந்த உலகமும் இன்று உங்களுக்கு சொந்தமில்லை, கட்டிடங்களை கட்டினீர்கள், அல்லாஹ்வை மறந்து, செல்வத்தை ஹராமான வழியிலே சம்பாதித்து கட்டிடங்களை, மிகப்பெரிய கட்டிடங்களிலே, சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்தீர்கள், இருந்தாலும் நீங்கள் மண்குழி, பாம்பு வாழக்கூடிய, பூச்சிகள் வாழக்கூடிய, புழுக்கள் வாழக்கூடிய இடத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கே சொந்தமாக உங்களுடைய மனைவிகளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு யாருக்கோ சொந்தமாகி விட்டார்கள். எதையப்பா கொண்டு சென்றீர்கள் கபருடைய வாழ்க்கைக்கு, நன்மையையும் பாவங்களையும் தவிர? சிந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு தொழுகையை முடிக்க மாட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பிரார்த்தனையை கூறியே என்றே தவிர, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்திலே இந்த கபருடைய வேதனைக்காக அழுதிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஷ்ரிக்குடைய ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது கபருடைய கபரிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது, நான் கேட்கின்ற இந்த கபருடைய வேதனை உங்களுக்கு கேட்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடி இருந்தேன், ஆனால் இந்த கபருடைய வேதனையை நீங்கள் அறிந்தால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபருக்கு அருகில் கூட நீங்கள் கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற காரணத்திற்காக அந்த பிரார்த்தனையிலிருந்து விலகிக் கொள்கிறேன்.
திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது, நான் கேட்கின்ற இந்த கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடி இருந்தேன். அந்த பிரார்த்தனையை நீங்கள் அறிந்தால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபருக்கு அருகில் கூட நீங்கள் கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற காரணத்திற்காக அந்த பிரார்த்தனையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால், சஹிஹான அறிவிப்பு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், கண்ணியத்துக்குரியவர்களை நம்முடைய நிலைமையை எந்த அளவு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய காலங்களை நேரங்களை நம்முடைய இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை எந்த தரத்திலே ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த கபருடைய வேதனையிலிருந்து விடுதலையாக வேண்டும். தொழுகை அந்த கபருடைய வேதனையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும், நோன்பு கபருடைய வேதனையிலிருந்து விடுதலையை கொடுக்கும், ஜகாத் குறிப்பாக குர்ஆனுடைய ஓதுதல்கள், குர்ஆனுடைய சூராக்களை ஓதி மனனம் செய்தல், அந்த சூராக்கள் கபூர் நம்மை நெருக்கும் பொழுது வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடும், யா அல்லாஹ் இவன் என்னை ஓதினான், காலை மாலை பார்க்காமல் குர்ஆனை திறந்து ஓதிக்கொண்டு அதனுடைய கல்வியை அறிந்து கொண்டிருந்தான், யா அல்லாஹ் இவனை விடுதலை செய்யும், அந்த குர்ஆன் நம்மிடத்திலே வந்து வாதாடும் அல்லாஹ்விடத்திலே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹீத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூருடைய வேதனையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு ஒரு சொந்தம் ஷஹீதுகள். எவ்வளவு பெரிய வழிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து வைத்திருக்கிறார். மறதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிமிடங்களையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்தட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நேரங்களை காலங்களை நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை அல்லாஹுடைய மார்க்கத்தோடு இணைத்துக் கொள்வோமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை நம்முடைய மனதிற்கு விருப்பமாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹுடைய தீனை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்வதை மட்டுமே கண்ணியமாக பெருமையாக சிறப்பாக கருதி இந்த பூமியிலே வாழ்ந்தால் எப்படி முஸ்லிம்களாக வாழ்கிறோமோ அதுபோன்றே முஸ்லிம்களாகவே கபரிலே செலுத்தப்படுவோம். முஸ்லிம்களாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுப்பான். இல்லை என்றால், புறக்கணித்தால், மறந்தால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய எச்சரிக்கையை நான் எச்சரிக்கையாக்கிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.